எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ரத்த கண்ணீர் அப்படின்னு படத்தின் மூலமா எம்ஆர் ராதா அவர்கள் மக்களோட மனசுல தொழுநோய் அப்படிங்கிற அந்த நோயை பற்றின புரிதலை ரொம்ப ஆழமாவே பதிய வச்சிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பல காலங்களுக்கு மக்கள் வந்து அஞ்சு நடுங்கி மருத்துவம் எடுக்கிறதுக்கே பயந்துக்கக்கூடிய அளவுக்கு பயந்த காலங்கள் உண்டு இந்த தொழுநோயை கண்டு. ஆனா இப்படி நினைச்சவங்க எல்லாம் போன தலைமுறை. இந்த தலைமுறையில தொழுநோய் அப்படின்னாலே என்னன்னு தெரியாத தலைமுறை தான் இன்றைய தலைமுறை. ஏன் அப்படின்னா தொழுநோயோட தாக்கம் அந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு. அப்படியுமே உலகத்துல மூன்று நாடுகள்ல இன்னமும் தொழுநோய்கள் இருக்கு. இந்தியா, இந்தோனேஷியா, பிரேசில், இந்த மூன்று நாடுகள்லயும் வருடத்துக்கு 1000-10000 புதிய கேசுகள் இன்னும் உருவாகிட்டு இருந்தாலுமே கூட உலகத்துல மற்ற எந்த பகுதியிலுமே தொழுநோய் கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ரீசெண்டா அமெரிக்காவில புளோரிடா மாகாணத்துல புதுசா மறுபடியும் தொழுநோய் பேஷண்ட்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கன்ஃபார்ம்டு தொழுநோய் இருக்கக்கூடிய பேஷண்ட்கள். இப்போ இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமா பார்க்கப்படுது. இந்தியாவில வந்து இன்னுமே வந்து கேசஸ் இருக்கிறாங்க. ஆனா அங்க வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இது ஒருத்தட்டு இருந்து ஒருத்தட்டு பரவக்கூடிய ஒரு வியாதி எப்படி வந்துச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்போ இது ஒரு முக்கியமா ஆழமா பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில வந்து எப்படி வருவது, மெயினா இன்னொரு தொழுநோய் நோயாளி இருக்கிறாங்கன்னா அவங்க இருமும் போதோ தும்மும் போதோ வரக்கூடிய அந்த நீர் துகள்கள், அந்த திவலைகளுக்குள்ளார இந்த கிருமி புகுந்துகிட்டு அது ஒருத்தட்டு இருந்து இன்னொருத்தட்டு பரவறது தான். 90% இப்படிதான் பரவும் ஒரு தொழுநோயாளி பக்கத்துல இருக்கும்போது. ஆனா அப்படி ஒரு தொழுநோயாளியா ஒருத்தர் உருவாகிறதுக்கு 20 வருடங்கள் வரை ஆகலாம். அந்த தொழுநோய் ஏற்படுத்தக்கூடிய கிருமி அப்படிங்கிறது ஒருத்தரோட உடம்புக்குள்ளாரியே இருக்கும். ரொம்ப காலமா அது அப்படியே மெதுவா வளர்ந்து வளர்ந்து அது நோய் அப்படிங்கறத தாக்கத்தை ஏற்படுத்தும் போது 20 வருட காலங்கள் கூட ஆகியிருக்கலாம். ஆனா அப்படி வந்த பின்னாடி அது நம்ம தோள்கள்ல வந்து வெள்ளை படலங்களை ஏற்படுத்துது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து வரக்கூடிய இந்த வெள்ளை படலங்கள் இருக்கும்போது நம்ம கண்டறிஞ்சு அதை தொட்டு பார்த்தோம்னா அந்த இடத்துல உணர்ச்சி இருக்காது. இதை வச்சு மற்றபடி தோல் டாக்டர்கிட்ட போனோம்னா அவங்க இன்னும் சில டெஸ்ட்கள் வச்சு அவங்க உறுதிப்படுத்துவாங்க. அதுல இருந்து தோலையே ஒரு சிறு துளியை எடுத்து அதை மைக்ரோஸ்கோப்ல சில கெமிக்கல்கள் போட்டு டெஸ்ட் பண்ணும்போது அந்த கிருமியவே நம்ம நேரடியா மைக்ரோஸ்கோப் வழியா பார்க்க முடியும். இந்த கிருமி அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புக்குள்ளார எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நரம்புகளை பாதிக்க ஆரம்பிச்சிடும். நரம்புகளை பாதிக்கும் போது நம்ம புருவ இமைகள்லாம் கொட்டு, புருவங்கள் இந்த இருக்கக்கூடிய முடிகள்லாம் கொட்டி போகும். நம்மளோட மூக்கு பகுதி இருக்கு பாத்தீங்களா, மூக்கு பகுதியோட நடுவுல இருக்கக்கூடிய எலும்பு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த எலும்பு பகுதியெல்லாம் அந்த கிருமி அரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சு அப்படியே மூக்கு வந்து இப்படி இருக்கிற மூக்கு கூற இருக்கக்கூடிய மூக்கு சப்பையா தட்டையா மாறிடும். இந்த மாதிரி மாறும்போது யோசிச்சு பாருங்க ஒருத்தரோட முகம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு பார்க்க கொஞ்சம் விகாரமா இருக்கும் இல்லையா. இதனாலதான் வந்து தொழுநோய்களை பார்க்கும்போது எல்லாரும் அந்த காலத்துல பயந்தாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எப்படி இவ்வளவு தூரம் நம்மளால கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு அப்படின்னா, போன தலைமுறைக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த தலைமுறைக்கு ஏன் தெரியல அப்படின்னா அருமையான ட்ரீட்மெண்ட். இதுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடம் வரை ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜை பொறுத்து வேறுபடும். ஆனா இந்த அருமையான மருந்துகள் என்ன பண்ணணும், தொழுநோய் கிருமியை வந்து அழிக்கக்கூடிய வலிமை பெற்ற மருந்துகளா இருக்கு. அதே சமயம் இதை சீக்கிரமா கண்டறிச்சிட்டோம் அப்படின்னா தான் நம்ம தொழுநோயில இருந்து பிரச்சனை ஏற்படுத்துச்சு இல்லையா, நரம்புகள் பிரச்சனை, மூக்கு டேமேஜ் ஆகக்கூடிய பிரச்சனைக்கு பாத்தீங்களா, அதையெல்லாம் குறைக்கணும்னா சீக்கிரமா கண்டறிஞ்சு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் பண்ணணும். லேட்டா கண்டறிஞ்சோம் அப்படின்னா அது திருப்பி என்னதான் நீங்க கிருமியை அழிச்சிட்டாலும் உங்களுக்கு திருப்பி முடி வளர்ச்சியோ திருப்பி இந்த மூக்கு பகுதியெல்லாம் திருப்பி வளர்றதோ அதெல்லாம் இருக்க போறது இல்லை, அது கஷ்டம். ஏன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த கிருமியை அழிச்சிருச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி அதை கொண்டு வரது கஷ்டம். அதனாலதான் சீக்கிரம் கண்டறிஞ்சு இதை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்றோம். பட் இந்த மாதிரி ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தர் பரவுறது தான் தொழுநோய்க்கான காரணம் அப்படிங்கிறது இந்தியா, பிரேசில், இந்தோனேஷியா எல்லா இடத்துல இதான் பிரச்சனை. இப்ப அமெரிக்கால எப்படி வந்துச்சு, வேற எங்கேயாவது மனிதர்களை தவிர வேற எங்கேயாவது இந்த லெப்ரசி கிருமி இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இருக்கும், உலகத்திலேயே ஒரே ஒரு விலங்குல மட்டும்தான் இந்த லெப்ரசி கிருமியால மனித உடம்பை தவிர வேற உயிரினத்தோட உடம்புக்குள்ள இருக்க முடியும்னா அது இந்த விலங்கு தான். இந்த விலங்கு வந்து ஆர்மடில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பல்லி இனம். இந்த பல்லி இனத்தோட உடம்புக்குள்ளார இந்த லெப்ரசி கிருமி இருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஆர்மடில்லோ இங்க கிடையாது, ஆர்மடில்லோ வந்து சாப்பிடக்கூடியவங்களும் கிடையாது. ஆனா அமெரிக்கர்கள் ஆர்மடில்லோ விலங்கு இறைச்சியை சாப்பிடக்கூடிய பழக்கம் இருக்கு, பட் அதுதான் காரணமா அப்படிங்கறது தெரியல. ஆனா அதோட முக்கியமான விஷயம் ஆக்டிவா தொழுநோய் தன்னோட உடம்புக்குள்ள வச்சிருக்கக்கூடிய பேஷண்ட் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுறது. அதனால அவங்க தீவிரமா வந்து தேடுதல் வேட்டையில இருக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் பேஷண்ட் இருக்காங்க. ஏன்னா முன்னாடியே கண்டறிஞ்சு முன்னாடியே தடுக்கிறது முக்கியம். ஏன்னா மூச்சுக்குழாயா இருமல் தும்மல் மூலமா பரவக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால யோசிச்சு பாருங்க கொரோனா காலத்துல எப்படி இருந்தோம். அதனால சீக்கிரமா தடுக்கணும், அதுதான் விஷயம். இல்லைன்னா திருப்பி உலகத்துல இவ்வளவு தூரம் கட்டுக்குள்ள கொண்டு வந்து உலகத்துல வெறும் 3 நாடுகளுக்குள்ள மட்டுமே கட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்ட தொழுநோய் மீண்டும் பெரிய அளவுல வந்துருச்சுன்னா அது பெரிய டேஞ்சர் இல்லையா. அதனால அதை பண்றாங்க. இந்தியாவில நல்லாவே ஒரு பெரிய ப்ரோக்ராம், நேஷனல் ப்ரோக்ராம் இது, தேசிய அளவுல இதுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. தொடர்ந்து அதை கண்காணிச்சுட்டு வரது முக்கியம். மலேரியான்னு ஒரு ஃபீவர் இதெல்லாம் வரல, டெங்கு வைரஸ்னால வரக்கூடிய ஃபீவர் இதெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து நம்மளால பயங்கரமா கட்டுப்படுத்த முடிஞ்சிச்சுங்க. அதாவது 1955 வந்த மலேரியாவை 55 ஒரு மலேரியா ப்ரோக்ராம் வந்துச்சு இதே தேசிய அளவுல. அது வந்து 1962 பாத்தீங்கன்னா வெறும் 50,000 கேஸ் அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுல குறைச்சாங்க மலேரியா கேஸையே. எப்படி குறைச்சாங்கன்னா அந்த கொசுவை அழிச்சாங்க. அனோஃபிலஸ் அப்படிங்கிற அந்த மஸ்கிட்டோ கொசுவை எல்லாருமே
வந்து மொத்த சுகாதாரத்துறையும் இதுல குதிச்சாங்க. குதிச்சு எல்லாருமே வந்து இந்த டிடிடி ஸ்ப்ரே அடிக்கிறது, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க பழைய ஆளுங்களுக்கு கண்டிப்பா இதெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் வந்து இந்த ஸ்ப்ரே அடிச்சாங்க டிடிடிய. பெரிய அளவுல மஸ்கிட்டோ பாப்புலேஷன், கொசுக்களோட பாப்புலேஷனே குறைச்சாங்க. அன்னைக்கு மட்டும் அதை அப்படியே கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊர்லயுமே வந்து கொசு அப்படிங்கறதே இருந்திருக்காது. மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா எந்த பிரச்சனையும் இருந்திருக்க வாய்ப்பு இல்ல. குறைச்சிருக்கலாம் இப்ப அமெரிக்கா யூகே மாதிரி, ஆனா நம்ம தவற விட்டுட்டோம். 1962 அப்புறம் நம்மளோட பார்வை கவனம் எல்லாம் பல நோய்கள் மேல திரும்பிடுச்சு. அப்ப வந்து இந்த ப்ரோக்ராம் தொய்வடைஞ்சிருச்சு. அந்த ப்ரோக்ராம் தொய்வடையும் போது இந்த ஸ்ப்ரே பண்றது, கொசுவை கண்ட்ரோல் பண்றது இதெல்லாம் விட்டுட்டாங்க, மறந்துட்டாங்க. எப்ப மறக்க ஆரம்பிச்சாங்களோ மலேரியா வந்து மீண்டும் ஒரு புதிய அவதாரம் எடுத்து மீண்டும் மிகப்பெரிய எனர்ஜியோட நம்மளால திருப்பி தாக்குச்சு. இன்னில இருந்து நம்மளால மீண்டு வர முடியல மலேரியா இல்ல. இப்ப மலேரியாவோட டெங்கு வந்து நம்மள பிடிச்சி தாக்கு தகுந்து தாக்குது. வருட வருடம் நம்மள தாக்கிக்கிட்டே தான் இருக்கு. அதை நம்மளால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த வேகத்தோட போனவங்க நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். அதே தான் இப்போ தொழுநோய்க்கு சொல்ல வரேன். இந்த லெப்ரசி இதுக்கு ஒரு தனி ப்ரோக்ராம் இருக்கு. தனியா வந்து சுகாதாரத்துறையில இதுக்குன்னே டெபோட் பண்ணப்பட்ட டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தொடர்ந்து இது ஒரு பெரிய ப்ரோக்ராமா அருமையா போய்கிட்டே இருந்த ப்ரோக்ராம். தொய்வடை எந்த நிலைமையிலையும் தொய்வடைஞ்சிடக்கூடாது. தொய்வடை எதுன்னு சொல்ல வரல, ஆனா எந்த நிலைமையிலையும் அது தொய்வடைஞ்சிடக்கூடாது. தொடர்ந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தாதான் நம்ம ஊர்லயுமே இந்த எலிமினேஷன் ஸ்டேஜ்ல இப்போ நம்ம தொடர்ந்து மொத்தமா நம்ம ஊர்ல எங்கேயுமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால கொண்டு வர முடியும். ஏன்னா அதுக்குரிய எஃபெக்டிவான மருந்துகள் நம்ம கையில இருக்கு. ஆனா பேஷண்ட் தான் எங்க இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. இப்ப பேஷண்ட் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து தோள்கள்ல வந்து வெள்ளை நிறத்துல படலம் தென்படுது அப்படின்னா, அந்த வெள்ளை நிற பேட்ச் மாதிரி இருக்கு அப்படின்னா உடனடியா அதை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கு ஒன்னு பேஷண்டா வரணும். ஒரு விழிப்புணர்வு தேவை பேஷண்ட்டுக்கு. அதனாலதான் சொல்றேன், ஒன்னு பேஷண்டா வரணும், இல்ல டாக்டராவது கண்டுபிடிக்கணும், இல்ல சுகாதாரத்துறை பணியாளர்கள் யாரா இருந்தாலும் இதை வந்து சர்வீலன்ஸ் அப்படிங்கிற முறையில கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா உடனடியா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, அதான் நான் சொன்ன மைக்ரோஸ்கோப் வழியா பாக்கலாம், நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குரிய ப்ராப்பரான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால பர்மனண்டா நம்மளால லெப்ரசி அப்படிங்கிற தொழுநோய் அப்படிங்கிற கிருமியை விரட்ட முடியும். இன்னைக்கு வந்து அமெரிக்காவே வந்து தடுமாறுறாங்கன்னா அவங்க ஊர்லயே கேஸ் வருது அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து எந்த ஒரு நோயா இருந்தாலும் நம்ம ஊர்ல கண்ட்ரோல் பண்றது கஷ்டம். ஏன்னா உலகத்திலேயே நம்பர் ஒன் மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா. அதான் பிரச்சனை நம்ம கிட்ட. இந்த மிக அதிக அளவு மக்கள் தொகை கொண்ட நம்ம நாட்டுல எந்த ஒரு நோயின் வந்தாலுமே அது வந்து பெரிய அளவுல தான் இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்றதும் கொஞ்சம் சிரமம் தான். ஆனா நம்மளால கண்ட்ரோல் பண்ணிட முடியும். அதற்குரிய முனைப்போட நம்ம செயல்பட்டோம், கரெக்டான பாலிசி இருந்துச்சுன்னா நம்மளால அதை செயல்படுத்த முடியும். அதனால இந்த தொழுநோய் குறித்த இந்த விழிப்புணர்வு பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொழுநோய் அப்படிங்கிறது இன்னும் முழுமையா நம்ம ஊரை விட்டு போகல அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, நோயாளி மாதிரி தெரியறாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா உடனடியா ஒரு தோல் மருத்துவர்கிட்ட அவங்கள போய் செக் பண்ணிக்க சொல்லுங்க. தோல் மருத்துவர் ஒண்ணு அவங்களும் மருந்து கொடுப்பாங்க, அப்படி இல்லைன்னா ஃப்ரீயா தான் கவர்மெண்ட்ல நல்ல எஃபெக்டிவான அருமையான மருந்துகள் இருக்கு, அதை சாப்பிட்டு குணமடையலாம். அப்போ பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து அவங்க தப்பிச்சுக்கலாம். அதுக்காக வேண்டி இந்த விழிப்புணர்வு பதிவை கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு முக்கியமான மருத்துவ பதிவோட உங்களை மீட் பண்றேன். அண்ட் தென் குட் பை ஃப்ரம் டாக்டர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம்.